கொள்ளை சுத்தமாக கழுவியாச்சு. இப்போ வந்து இதை வேக போட போகிறோம். தண்ணி இருக்கு, தகுந்த தண்ணி ஊற்றியாச்சு. இந்த தண்ணி எடுத்து நாம் ரசம் வச்சுக்கலாம். கொள்ளு தண்ணியை இதுலேயே ரெண்டு தக்காளியை போட்டுக்கலாம். விசில் போட்டாச்சு, நாலு விசில் வந்ததையும் ஆஃப் பண்ணிடலாம். நாலு விசில் வந்துருச்சு, இப்போ குக்கரை இறக்கிடலாம். கொள்ளு நல்லா வெந்துருச்சு. இப்போ நாம் இதை ஆட்டுறதுக்கு வணக்க போகிறோம். இப்போ நல்லெண்ணெய் இதுக்கு சேர்க்கப்படுது. இப்போ சின்ன வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், கரமிளகா, சீரக மிளகு நுணுக்கணுதே இருக்குது, இதை போட்டுக்கலாம். இதில் நாலு பல், இப்போ ஓரளவு வெந்துருச்சு. இதை அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ கொத்தமல்லி கொஞ்சம் போட்டு வணக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். வணக்கண்ணா வெங்காயத்தை இப்போ இதில் போட்டு நல்லா ஓரளவுக்கு மஞ்சிருச்சு போட்டு மறுபடியும் கொள்ளை போட்டு பாட்டோம். கொள்ளு நல்லா மஞ்சிருச்சு, இந்த பதம் இருந்தால் போதும்.